தேவி. கும்பகர்ணன் ஏன் என்னை தேவி என அழைக்க வேண்டும்? அதில் ஏதோ ஒரு பொருள் இருக்க வேண்டும். தேவி, மார்க்க தரிசனம் தாருங்கள் மாதா. இயலாது சுவாமி, இதற்கு மேலும் காத்திருக்க இயலாது. கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இவ்விடம் எவரும் வரவில்லை. எவரும் வரவில்லை. நானும் வரவில்லை. தாங்களும் வரவில்லை. அனைத்தும் நலமாக உள்ளது. உறங்குவாய் மகளே, நல்புறக்கம் கொள்வாய். தேவி சீதைக்கு என் வணக்கங்கள். வணக்கம். தாம் யார்? நானே உமா. இப்போது தம் மனதில் உதித்தெழுந்த வினாக்களுக்கான விடையறிவதற்கு தமக்கு உதவி புரிய வந்தவள், தம்முடைய ஹிருதயத்திற்கு அமைதி நல்க வந்தேன். இன்று நிறைந்த பௌர்ணமியாகும். ஆள் மனதை பற்றி நன்கறிவதற்கு, அவரவரின் நிதர்சன நிலை பற்றி உணர்வதற்கு இது உகந்த தருணமாகும். நங்கையானவள் மணாளரோடு இருக்கும் வேளை கௌரியாக திகழ்வாள். தனித்து நிற்கையில் காளி. அச்சமயம் எதிர்வரும் சங்கடங்களை சம்ஹாரம் செய்ய வல்லவளாகிறாள். இதை தாம் என்னிடம் உரைப்பதேன்? சீதை என்னும் என என் விருப்பத்திற்கு மாறாக கயவன் ஒருவன் கவர்ந்து வந்தான். நான் இவ்விடம் தனித்து நிற்பதற்கு காரணம் நான் அல்ல தேவி. நிகழ்ந்த நிகழ்வுகள் நிமித்தங்களாகவும் இருக்கலாம். தங்களின் லங்கை வருகை நன்மை பயக்கலாம். நற்செயலை நிகழ்த்துவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் தம்மை மையப்படுத்தியும் இருக்கலாம். தம்மவரும் பங்கு பெறலாம்.
தாம் கூறுவது யாது? என் ரகுநந்தரும் இந்த நிமித்தத்தில் பங்கு பெறுவாரா? நிச்சயமாக. ஆனால் நான் கூற விழைவது அவரை பற்றி அல்ல. பிறகு என்னை மன்னித்தருளுங்கள், எனக்கு எதுவும் விளங்கவில்லை. ஆனால் இவ்விடம் தம் வருகையால் என் மனதிற்கு சுகம் கிடைத்தது, அமைதி கிட்டியது. இருப்பினும் மனதில் உள்ள சந்தேகம் விலகவில்லையே. பல யுகங்களுக்கு முன்னால் சத்திய யுகத்தில் நிகழ்ந்த நிகழ்வாகும் இது. அன்று ராவணனும் கும்பகர்ணனும் பகவான் விஷ்ணுவின் துவாரபாலகர்களாய் விளங்கினர். அப்பிறவியில் அவர்கள் நாமும் ஜெயன் மற்றும் விஜயனாகும். தங்கள் வருகையின் காரணம்? பிரபுவை தரிசிக்க வந்தோம். எமக்கு அனுமதி வேண்டும். மன்னித்தருளுங்கள், பிரபு துயிலுறங்கிக் கொண்டிருக்கிறார். பிரவேசிக்க அனுமதி வழங்குங்கள். ஜெய விஜயா, தடுப்பது எவரை என அறிவீர்களா? யாம் பிரம்மதேவரின் நான்கு மனஸ்புத்திரர்கள் சனந்தன், சனகன், சனாதனன். இவர்கள் மூவர். என் நாமம் சனத்குமாரன். தம் தரிசனம் பெற்றதால் உளம் மகிழ்கிறோம். தாம் எமை மன்னித்தருளுங்கள், தம்முடைய விவரங்களை எம்மால் அறிய இயலவில்லை. அதோடு பிரபு தம்மை கண்டால் மிகுந்த ஆனந்தம் கொள்வார். ஆனால் இது அவர் இளைப்பாறும் தருணம், அவர் துயிலுறங்கும் வேளை. அமைதி காத்து நிற்பது எம் இருவரின் கடமை என உணருங்கள். பக்தர்களான எமக்கு அவரை காண அனுமதி இல்லையா? பணிவோடு வேண்டுகிறேன். அவர் இளைப்பாறும் வேளை முடிந்துவிட்டால் தம்மை நான் தடுக்க மாட்டேன். தம் பக்தியை எண்ணி உளம் மகிழ்கிறோம். ஆனால் யாம் மாற்றும் கடமை தவறுவது பெரும் தவறாகும் அல்லவா? பிரபுவின் துவாரபாலகர்கள் எனும் அகங்காரம் இது. யாம் கொண்ட பக்தியை விட தமது கடமை உணர்வு வலியது எனும் ஆணவம். இதுபோல் ஆணவம் கொண்டவர்கள் பிரபுவின் அருகில் நிற்பதற்கு அருகதையற்றவர்களாவர். பிரம்மதேவரின் மனஸ்புத்திரர்கள், சாபம் அளிக்கின்றோம். தமது திவ்ய ஆத்மாக்கள் அழிவுறும். அதோடு சாமானிய ஜீவாத்மாக்கள் போல் அப்பூவுலகில் பிறந்து அவ்விடமே வாழ்வீர்கள். அன்று தம் இருவருக்கும் பெரும் தவ வாழ்விற்கு பிறகே பிரபுவின் திவ்ய தரிசனத்தை பெற இயலும் என்பது விளங்கும். வேண்டாம், அவ்வாறு கூறாதீர்கள். யாம் இழைத்த தவறுக்கு இந்த பெரும் தண்டனை வழங்காதீர்கள். எம் இருவரையும் பிரபுவிடமிருந்து பிரித்து விடாதீர்கள். பிரபு, எமை மன்னித்தருளுங்கள். தாம் இளைப்பாறும் வேளையில் பங்கம் விளைவிக்கலாகாது என எண்ணினோம். அதோடு
இவர்கள் இருவரும் தாம் ஏற்ற கடமையாதோ அதையே ஆற்றினார்கள். பணிகிறோம் நாராயணரே, தம்மை தரிசிக்க தடை விதித்ததால் ஆத்திரம் கொண்டோம், அதோடு சாபம் வழங்கினோம். ஆனால் பிரபு, அளிக்கப்பட்ட சாபத்தை திரும்ப பெற இயலாதல்லவா? இதற்கு விமோசனம் என்ன பிரபு? அளிக்கப்பட்ட சாபத்தை விளக்குவதற்கு இயலாது. நல்வழி ஒன்று கூறுங்கள் பிரபு. தம்மால் இயலாதது என்றொரு காரியம் உண்டோ? நல்லது, இரு மார்க்கம் உள்ளன. முதலாவது, தாம் பூ உலகில் எனது பக்தர்களாக 7 முறை பிறப்பது. இரண்டாம் மார்க்கம், இருவரும் பூ உலகில் 3 முறை பிறப்பது. அத்தருணத்தில் என் சத்ருக்களாய் வாழ்வீர்கள். பக்தியா இல்லை விரோதமா, இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுங்கள். தம்மிடம் பக்தியற்ற வாழ்வை என்னால் எண்ணி பார்க்கவும் இயலவில்லை பிரபு. ஜெயா, உன் தீர்மானமும் இதுதானா? இல்லை பிரபு, நான் 3 முறை பிறக்க விரும்புகிறேன். தம் சத்ரு எனும் ரூபம் ஏற்பேன். ஜெயா, என்ன நேர்ந்தது உனக்கு? நாம் எவ்வாறு பிரபுவின் சத்ருவாய் விளங்குவது? 7 ஜென்மங்கள் தமக்கு பக்தராய் பிறக்க வேண்டும். அதாவது 7 ஜென்ம காலங்கள் தம்மை பிரிந்து வாழ்வது. தம்மை நீங்கி பிரிந்திருப்பதை எண்ணி பார்க்கவும் இயலவில்லை பிரபு. ஆனால் சத்ருவாகும் நிலை ஏற்றால் இருவரும் 3 முறை பிறக்க வேண்டும். அவ்வாறு பிறக்கும் ஜென்மங்களில் தமது தரிசனத்தையும் யாம் நிச்சயம் பெறுவோம். எம் இருவரையும் வதைக்க எம் எதிர் தாம் தோன்றுவீர்கள் அல்லவா? முப்பிறவியிலும் தம் திருக்கரம் கொண்டு யாம் வதைக்கப்பட்டு முக்தி பிராப்தம் பெறுவோம். அது மட்டுமல்லாது, தம்மை விரைவாய் வந்தடைய அதுவே சிறந்த மார்க்கமாகும். நல்லது, தம்முடைய பக்தி பற்றி நான் நன்கு அறிவேன். ஆகையால் தமது இந்த வேண்டுதலை நான் நிறைவேற்றுவேன். முதலாவது ஜென்மத்தில் தாம் ஹிரண்யகசிபு மற்றும் ஹிரண்யாக்ஷனாக பிறப்பீர்கள். அப்பொழுது நான் நரசிம்ம அவதாரம் எடுத்து தம் இருவரையும் வதைப்பேன். இரண்டாவது ஜென்மத்தில் தாம் ராவணன் மற்றும் கும்பகர்ணனாக பிறப்பீர்கள். அப்பொழுது நான் ராமாவதாரம் மேற்கொண்டு தம் இருவருக்கும் முக்தி வழங்குவேன். 3ஆம் ஜென்மத்தில் தாம் சிசுபாலராகவும் தந்தவக்ரனாகவும் பிறப்பீர்கள். அப்பொழுது நான் கிருஷ்ணாவதாரம் மேற்கொண்டு தமக்கு முக்தியை வழங்குவேன். செல்லுங்கள், தம் முதல் ஜென்மம் துவங்கட்டும். யாம் தம்முடைய ஆசையை பெற்றோம்,
ஆனால் புறப்படுவதற்கு முன் மாதாவின் ஆசியையும் பெற விழைகிறோம். ஆத்மார்த்தமான பக்தர்களின் பிரிவு வேதனை தமது நயனங்கள் இரண்டிலும் தெரிகின்றது சுவாமி. நான் உன்னை பிரியும் வேளை அவ்வேதனை பன்மடங்காகும். என்னை பிரிவீர்களா? த்ரேதாயுகத்தில் துவாரபாலகர் ஜெயன் விஜயன், ராவணன் மற்றும் கும்பகர்ணனாய் ஜனிப்பார்கள். அச்சமயம் நமது பிரிவு அவ்விருவரையும் அழித்து அவர்களுக்கு முக்தி வழங்க வல்லதாகும். தேவி, நான் என்பது தாம் என உணருங்கள். தேவி சூலதாரணியே, தாமே மோக்ஷப்பிரதாயினி, தேவி பிரம்மச்சாரிணி தாங்கள். செழிப்பான வாழ்வையும் சௌபாகியத்தையும் நல்கும் தேவி சந்திரகந்தா தாங்கள். தாமே இந்த பரந்த அகிலத்தின் ஜோதி, அண்டங்களின் பிரம்மாண்டம் தாங்கள் தேவி அகிலாண்டேஸ்வரி. வேண்டும் ஜீவன்களுக்கு அருளை நல்கும் கருணையின் திருவுருவமாய் விளங்குகின்ற தேவி ஸ்கந்த மாதா தாங்கள். அண்டி வருவோரை அரவணைத்து காக்கும் அபயதாயகியாக விளங்குகின்ற தேவி காத்யாயனி தாங்கள். அசுப விநாசினி, அமங்கல நாசினி தேவி காலராத்திரி தாங்கள். அகிலத்து பாவங்களை அடியோடு அழிக்கும் வல்லமை படைத்த கனிவான குணம் கொண்ட தேவி மகா கௌரி தாங்கள். அகிலத்திற்கு சித்திகள் அனைத்தையும் அருளவல்ல சுவாமினி தாங்கள் தேவி சித்திதாத்ரி. நமஸ்தஸ்யை 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 நமோ நமஹ.
புது வாழ்வு உதித்ததாக இந்த சீதையின் ஹிருதயம் எண்ண துவங்கியது. திவ்ய சக்தி ஒன்று என்னுள் குடிகொண்டதாய் உணர்கிறேன். ஹிருதயம் அமைதி அடைந்தது. நமஸ்தஸ்யை 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 நம